वीडियो पाक अब आरआरबी एनटीपीसी का जेनरल अवेरन पाक इनकी वो इंडियन पॉलिटी 100 क्वेश्चन मोस्ट इंपार्ट क्वेश्चन पाक वो लेक्चर टू सो वो बेस पड़ी क्वेश्चन केटा अब पार्लीमेंट प्रेसिडेंट अदक इश्यूसन पार्लीमेंट प्रेसिडेंट वीन कोशिन्सा केकल अभी पाकल इतमें एसएससी ओल्ड कोशन केट कोशन मैक्सीमे एक्साम कोशिन् केटिका अदकसी बुक कोशिन्सा केटर अभी पाकल फर्स्ट வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் அஷூர்ட் இன் ஸ்டெபிலிட்டி வந்து எங்க அஷூர்ட் இருக்கும் அப்படினா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அஷூரன்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யுஎஸ் நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தி வேக்கன்சி ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஷால் பி ஃபில்ட் வித் இன் எவ்வளவு நாளுக்குள்ள வந்து நம்ம பிரசிடென்ட் சப்போஸ் இறந்துட்டாரு சப்போஸ் வந்து வேற ஏதாவது சூழ்நிலையினால பிரசிடென்ட் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படினா வித் இன் 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும் Next, in India Republic, in Indian Republic, the real executive authority rests with, real executive authority, யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் The minimum age of member of Rajya Sabha. So, Rajya Sabha la vandu oruthanga vandu select aganum appadina avangalukku minimum vandu or 30 vayasu irukkanum. Idhe Lok Sabha va irundha 25. So, inga vandu answer vandu enna na 30 ngiradha dhaan correct ana answer. So, idhu repeated ah kepanga avanga age enna evlo age irundha Rajya Sabha la select avalam evlo age irundha Lok Sabha la select avalam appadina repeated ah kepanga. Which among the following are not appointed by the presidents of India. So, president vandu yara vandu appointment panna maatanga appadina கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸு ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வந்து யார் அவன் நாமினேட் பண்ணு யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார் ராஜ்யசபா அதுக்கப்புறம் லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸ் தான் எலெக்ட் பண்ணுவாங்க ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் வாட் இஸ் த பீரியட் வித்தின் விச் ஏ ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி மேட் பை த பிரசிடென்ட் டு பி பிளேஸ்டு பிஃபோர் தி ஈச் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் எவ்வளோ நாளுக்குள்ள வந்து அவங்க வந்து ரெண்டு ஹவுஸ்க்குள்ள சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து பிரசிடென்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஏ மணி பில் வில் பாஸ்டு பை த லோக்சபா இஸ் டீம்டு டு ஹாவ் பீன் பாஸ்டு பை த ராஜ்யசபா ஆல்சோ வென் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன் பை தி அப்பர் ஹவுஸ் அதாவது மணி பில் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லோக்சபாவில் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு சென்ட் பண்ணுவாங்க ராஜ்யசபா எது ரிப்ளை பண்ணலனாலும் 14 நாளுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அது சட்டமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி பில் வந்து பாஸ் பண்ணாதான் அர்த்தமாயிரும் வாட் கேன் பி த மேக்ஸிமம் இன்டர்வல் பிட்வீன் த டூ செக்ஷன்ஸ் ஒரு ஒரு அவை கூடுது அப்படின்னா நெக்ஸ்ட் அவை எப்போ கூடும் அப்படின்னா வித்தின் 6 மாதத்துக்குள்ளே நம்ம கூட்டியிருக்கணும் ஸோ அதான் வந்து 6 மந்த்துங்கிறதான் ஆன்சர் ஒரு ஒரு செஷனுக்கும் நெக்ஸ்ட் செஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6 மாதத்தை தாண்டக்கூடாது அதான் வந்து ரூல் மேக்ஸிமம் பெர்மிஷியல் கேபிட்வீன் த டூ செஷன் ஸோ 6 மாதம் தான் கரெக்டான ஆன்சர் ஹூ அமாங் த ஃபாலோயிங் டிசைஸ் தி பர்டிகுலர் பில் இஸ் த மணி பில் ஆர் நாட் ஸோ இது வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது மணி பில்லு இல்லை மணி பில் இல்லை அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் கிடையாது ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் இந்த ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபாங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் மணி பில்லை டிசைட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹேஸ் நோ எம்பி ஃப்ரம் தி ராஜ்யசபா ஸோ இதுலேருந்து யார் வந்து ராஜ்யசபாவிலேருந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி ஸோ எஸ்டிமேட் கமிட்டியில் ராஜ்யசபா லெவலில் எந்த மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க ஹவு ஆர் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அசம்பிளிஸ் செக்டு ஸோ எப்படி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூஸ் மூலமாக தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் excesses of the parliament assemblies checked no money bill can be introduced in the lok sabha without the prior approval of the president so president approval illama nama money bill vandu lok sabha la pass panna mudiyadhu rajya sabha enjoys more power than the lok sabha in case of enna mari appadina setting up of the all india service andha mari vishayathula vandu rajya sabha ku dhaan vandu adhiga power a irukku rajya sabha abingiradhu enna appadina மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம் லோக்சபா அப்படின்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவோம் மக்களவையில் உள்ள பிரசிடெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுப்போம் யாருன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு நரேந்திர மோடியை நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணோம்
அதே மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணோம். இதே ராஜ்யசபா எம்பி, ஸோ ராஜ்யசபாவில் உள்ள இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ராஜ்யசபாவோட எம்பி, அவங்கள வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ் அந்த எம்எல் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ, மாநில சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க. எம்எல்ஏ செலக்ட் பண்ணி அவங்களோட மக்களோட பாப்புலேஷன்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது மாதிரி மக்கள் தொகையை பொறுத்து எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ராஜ்யசபா எம்பியை வந்து அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி காம்பிடென்ட் டு டிசால்வ் தி ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா வந்து யார் வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா யாருமே டிசால்வ் பண்ண முடியாது. அது வந்து பெர்மனன்ட் ஹவுஸு, 6 வருஷம் அதோட டென்யூர். ஒருத்தவங்க ராஜ்யசபா எம்பி ஆட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 6 வருஷம் வந்து அங்கே இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க, அந்த இதுலேருந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ அதான் வந்து ராஜ்யசபா. பாயிண்ட் அவுட் விச் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரைட் எமினரேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா பட் ஹாஸ் பீன் ஆர்டிகுலேட்டட் பை த சுப்ரீம் கோர்ட் டு பி ஃபண்டமெண்டல் ரைட். இதில் வந்து எது வந்து கான்ஸ்டியூஷன்ஸை இல்லாத ரைட்ஸ் அப்படின்னா ரைட் டு ப்ரைவேசிங்கிறது கான்ஸ்டியூஷனில் நமக்கு கொடுக்கல. ஈக்விட்டி பிஃபோர் லா, அபாலிஷன்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்குது. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஹேஸ் நோ எம்பி ஃப்ரம் தி ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாலேருந்து எந்த எம்பி இருக்க மாட்டாங்க அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டி, ஏற்கனவே பார்த்தது எஸ்டிமேட் கமிட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃப்ரம் விச் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அடாப்டட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், போன தடவை என்டிபிசிலேயே வந்து ஒரு 2-3 ஸ்லாட்டில் இருந்துச்சு. என்ன குவஸ்டின்னா அயர்லாந்து தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்கும். எல்லா எஸ்எஸ்சிலையும் வந்து ஒரு குவஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டுருவாங்க, எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம், அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். த ரெசிடியல் பவர்ஸ், ஸோ சட்டமியற்றம் அதிகாரம் எந்த லிஸ்ட்லேயும், யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இதில் இல்லாததில் வந்து எதில் யார் சட்டம் ஏறலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் வந்து சட்டம் ஏறலாம். ஸோ வந்து போத் தி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி காம்போசிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் காலேஜ் ஆஃப் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். நான் ஏற்கனவே சொன்னால் வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ், போத் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து என்ன ஆன்சர் இருக்குன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான் வந்து கரெக்டான ஆன்சர். The functions of pro-term speaker. Pro-term speaker அப்படின்னா இப்போ வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்குது, இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறப்ப யார் ஸ்பீக்கராக இருப்பாங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்பீக்கர் இருப்பார், அவர் வந்து அவங்களுக்கு பதவியெல்லாம் ஏற்று முடிக்கிற வரையும் அவர் தான் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கராக இருப்பார். அதான் ஸ்வியரிங் இன் மெம்பர்ஸ் அண்ட் ஹோல்டு சார்ஜ் டில் த ரெகுலர் ஸ்பீக்கர் இஸ் செலக்டட், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் அமாங் தி ஃபாலோயிங் ப்ரெசிஸ் ஓவர் தி லோக்சபா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் ஆர் டெப்டி ஸ்பீக்கர். அதாவது லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கரும் ஆப்சண்ட்டு டெப்டி ஸ்பீக்கரும் ஆப்சண்ட் அப்படின்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா த பர்சன்ஸ் ஃப்ரம் தி பேனல் ஃப்ரம் த ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, அவர் தான் வந்து சபையை முன்னின்று நடத்துவார். இந்தியன் பார்லிமெண்ட் இன்க்ளூட்ஸ், இந்தியன் பார்லிமெண்ட்னா யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரசிடெண்ட் வருவார், லோக்சபா, ராஜ்யசபா, இவங்க எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் ஏஜஸ் ஏஜ் ஆஃப் தி ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் எம்பி ஆகணும்னா எவ்வளோ ஏஜ், 30 வயசு, லோக்சபானா 25, மறந்துடாதீங்க. ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ், ஸோ அப்பர் ஹவுஸுங்கிறனால ஏஜ் வந்து 30 அப்படின்னு ஆகும் வச்சுக்கோங்க. மாநிலங்கள் மக்களவைங்கிறது வந்து லோக்சபா, ஸோ அதில் வந்து ஏஜ் வந்து 25 இருந்தால் போதும். த பிரசிடென்டியல் கவர்மெண்ட் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ், பிரசிடென்டியல் கவர்மெண்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வச்சு இயங்கும். ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு செஷன் கூடுறதுக்கான இன்டர்வல் எவ்வளோ இருக்கணும், 6 மந்த் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது காலம் எவ்வளோ காலத்தில் கூடணும்னா 6 மாதத்தில் கூடணும். த டேர்ம் எஜுகேஷன்ஸ் பிலாங்ஸ் டு தி கன்கரண்ட் லிஸ்ட், ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து எஜுகேஷன் இருக்குது. ஸோ எஜுகேஷன் இந்த நியூ எஜுகேஷன்ஸ் பாலிசிஸ்லாம் இருக்குது, நிறையா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. யாரு இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா, ஸோ ராஜ்யசபா பார்த்தீங்க அப்படின்னா 250, லோக்சபா பார்த்தீங்க அப்படின்னா 545. இந்த 250ல் எத்தனை எலெக்டட் மெம்பர்ஸ், எத்தனை பேரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 238 தான் எலெக்ட் பண்ணுவாங்க, 238 எலெக்ட் பண்ணுவாங்க. 12 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து
அப்பாயின்ட் பண்ணுவார், 12 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, 238 பேரை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் 238 தான். டோட்டல் சீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 250 கரெக்டான ஆன்சர். மறந்துடாதீங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் எத்தனை பேரை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 238 தான் ஆன்சர். தி ஜாயின்ட் செஷன் ஆஃப் தி டூ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் எப்போ வந்து ஜாயின்ட் செஷன் கூட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபாவில் நிறைவேறலை, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்க, லோக்சபாவில் நிறைவேறலை அப்படின்னா கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் அப்ரூவ்ட் பை ஒன் ஹவுஸ் அண்ட் ரிஜெக்டட் பை தி அதர் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப ஜாயின்ட் செஷன் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சேர்த்து ஜாயின் செஷன் கூட்டுவாங்க. அப்போ வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே வந்து அந்த லாவை வந்து பாஸ் பண்ணிடலாம். த பிரசிடென்ட்ஸ் ரூல் இஸ் இம்போஸ் டு த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வென், எப்போ வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது வந்து ஆபத்து வரப்போ நம்ம வந்து ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. இன் இந்தியன் பார்லிமெண்ட் எ பில் மே பி சென்ட் டு தி செலக்ட் கமிட்டி, எப்போ வேணாலும் பாஸ் பண்ணலாம் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் தி டிஸ்கிரிஷன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், எப்போ வேணாலும் வந்து ஸ்பீக்கர் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல்ஸ் பவர் லொக்கேட்டட் எனேபிளிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு லெஜிஸ்லேட் தியர் கவுஸ் லெட்டர், இந்த கவுஸ் லெட்டருங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 48 சொல்லியிருப்பாங்க. மறந்துடாதீங்க ஆர்டிகல் 48. நெக்ஸ்ட், த சேலரிஸ் அண்ட் அலோவன்ஸ் ஆஃப் தி அலோவன்ஸ் பேபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் இஸ் டிசைடட் பை தி, யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுது. த அத்தாரிட்டி டு ப்ரோரூக் தி டூ ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ரெஸ்டர்ஸ் வித், யார் வந்து இதை இது பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அந்த வந்து அந்த பவர் இருக்கு. ஹூ இஸ் தி காம்பிடென்ட் டு டிசால்வ் தி பார்லிமெண்ட், யார்ட்டனா பிரசிடென்ட்டே இருக்குது, கலைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் அவர்கிட்ட தான் வந்து அதிகாரம் இருக்குது. த செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் தி லோக்சபா இஸ் த சீஃப் ஆஃப் இட் செக்ரட்டேரியட் அண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் தான் வந்து செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் தி லோக்சபா வந்து சீஃப் செக்ரட்டரியேட்டாக நாம அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், சபாநாயகர்னு சொல்லுவோம், ஸ்பீக்கர் வந்து நம்ம சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ அவர் இன்ட்ரடியூஸ் இந்த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா, ஜீரோ அவருங்கிறது இட் இஸ் அ இன்வென்ஷன்ஸ் ஆஃப் தி இந்தியா, இந்தியா வந்து தான் கண்டுபிடிச்சாங்க ஜீரோ அவர் அப்படின்னு, 12 ஆரம்பிப்பாங்க. ஜீரோ அவருங்கிறது 1962 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாருங்க, லோக்சபாவில் எத்தனை பேர், ராஜ்யசபாவில் எத்தனை பேர், லோக்சபாவில் வந்து 545, ராஜ்யசபாவில் வந்து 250 பேர், மொத்தம் 250 பேர் இருப்பாங்க. இன் ஆர்டர் டு ரெகனைஸ் ஆஸ் அன் அஃபிஷியல் ஆப்போசிஷன் குரூப் இன் தி பார்லிமெண்ட் ஹவு மெனி சீட் ஷுட் பி ஹாவ், எத்தனை சீட் இருந்தால் வந்து அவங்களை வந்து ஆப்போசிஷன்லி அதாவது எதிர்கட்சி அப்படின்னு இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த் அதாவது இப்போ 235 தொகுதி இருக்குன்னா அதில் வந்து 23 தொகுதி வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிஷன், 545 அதில் வந்து ஒரு 55 தொகுதியில் வந்து அவங்க ஜெயிச்சுனாங்கன்னா ஆப்போசிட் லீடர். ஸோ வந்து 1/10 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். யாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ திமுக வந்து எதிர்கட்சி இல்லாமல் தேமுதிக வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க முன்னாடி 2011. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச எலெக்ஷனில் காங்கிரஸ் எதிர்கட்சியாக நிற்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க. ஸோ அதான் வந்து யாபகம் வச்சுக்கோங்க, 1/10 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் தி மேக்ஸிமம் டைம் இன்டர்வல் பெர்மிசபிள் பிட்வீன் த டூ சக்சஸிவ் செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஏற்கனவே பார்த்தது 6 months. வாட் இஸ் த மினிமம் ஏஜ் லைட் டவுன் தி கேண்டிடேட் டு சீக் தி லோக்சபா, லோக்சபாவில் மினிமம் ஏஜ் வந்து 25, ராஜ்யசபா 30. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டாக்ஸஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அண்ட் டோட்டலி அசைன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் பை தி கான்ஸ்டியூஷன், இப்போ ஜிஎஸ்டின்னு வந்துருச்சு பழைய கொஸ்டின் பேப்பர்னால கார்பரேட்ஸ் அண்ட் டாக்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். When the office of both the President and Vice Presidents of the India is vacant, who will be there discharge their functions? அதாவது இந்தியாவில் வந்து பிரசிடண்டும் இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போயிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க இல்லை அப்படின்னா யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவரையும் ஒரே ஒரு தடவை தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அப்படி யார் அப்படின்னா முகமூத் ஹிதயதுல்லா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் டு ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஹூ இஸ் த எலிஜிபிள் டு கேஸ் தி டிசைடிங் ஓட் ஓவர் எ பில் இன் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி செஷன், யார் வந்து ஓட் போடுவோம்னா ஸ்பீக்கர், ஜாயின்ட் செஷனில் வந்து இப்போ டை ஆயிடுச்சு அப்படின்னா யார் வந்து ஓட் போடலாம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து ஓட் போடுவார், சபாநாயகர் ஓட் போடுவார். ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட் இன் ராஜ்யசபா இஸ் அக்கார்டிங் டு தி, நான் ஏற்கனவே சொன்னேன் பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட், ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்து. தி எலக்ட்ரல் காலேஜ் தட் எலக்ட்ஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா
லோக்சபாவில் உள்ள எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ், அதே மாதிரி ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ் மூணு பேருமே சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரல் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். கரெக்டான ஆன்சர். த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா லேஸ் டவுன் த டூ ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் மஸ்ட் சமண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ இயர், ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நான் கூட்டணும். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட சேர்மன் தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருப்பார். இப்போ வெங்கையா நாயுடு இருக்காரு. இதுக்கு முன்னாடி எனக்கு மறந்துருச்சு அவங்க பேர், வைஸ் பிரசிடெண்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட், த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் தி யூனியன்ஸ் ஆஃப் இந்தியா ஹேஸ் சேம் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அஸ் தி இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பிரிட்டிஷ் மொனார்க்கோ இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆர்கன் இஸ் அன் இன் கஸ்டடியன் ஆஃப் தி நேஷனல் பர்ஸ். நேஷனல் பர்ஸ்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் தான் வந்து கஸ்டடியன் ஆஃப் தி நேஷனல் பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், ஹூ கேன் பி த மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா பட் கேன் ஸ்பீக் போத் தி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபாவில் உள்ள எம்பி லோக்சபாலையும் பேசலாம், ராஜ்யசபாலையும் பேசலாங்கிறது யார் அப்படின்னா மினிஸ்டர் ஹூ கேன் தி மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா. இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து எக்ஸாம்பிள். வாட் ஆர் தி ரெசிடியரி பவர்ஸ்? ரெசிடியரி பவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பவர்ஸ் விச் கேன் எமரேட்டட் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து சட்டம் இயற்றம் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ரெசிடியரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்லிமெண்ட் தான் அந்த ரெசிடியரி பவர்ஸ்ங்கிறது. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட்? ராஜ்யசபாவில் மொத்தம் 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுவார். மொத்தம் 238 பேர் எலக்ட் பண்ணுவாங்க, 12 பேர் நாமினேட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 250 சீட்டு வந்து ராஜ்யசபாவில் இருக்குது. Which of the following is not a tool of legislature control over the administrations of India? So, இதில் வந்து எது கிடையாது அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் ஹவுஸ். அதான் வந்து நாட் அ டூல் ஆஃப் லெஜிஸ்லேச்சிவ் கண்ட்ரோலுங்கிறது அதான் கரெக்டான ஆன்சர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் அ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா பை கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டே பார்த்துருக்கோம், லாஸ்ட் 100 கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம் இன்ட்ரோடக்ஷன்லேயே. த மெம்பர் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஆர் எஸ்டிமேட் கமிட்டினாலே நம்ம லோக்சபாவில் இருந்து மட்டும்தான் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் இருக்க மாட்டாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏற்கனவே உள்ள ஓல்டு கொஸ்டின்ஸ்லேருந்தே அவங்களே வந்து புதுசாக வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. அதனால தான் நம்ம எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓல்டு கொஸ்டின்ஸும் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இஸ் செலக்டட் பை யார்? மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா. லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸாக வந்து அவங்களிலேருந்து ஒருத்தவரை வந்து சபாநாயகராக நியமிப்பாங்க. இந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் எலக்டட் பை தி எலக்ட்ரல் காலேஜா. என்னது பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில், லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். த மோஷன் மூவ்டு பை த மெம்பர் இன் த லெஜிஸ்லேச்சர் வென் இட் இஸ் டிசையர் டு ஹாவ் த டிஸ்கஷன் ஆன் எ பப்ளிக் ஆன் எ மேட்ரு ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அஜாமன் மோஷன். ஏதாவது சில முக்கியமான பப்ளிக்ஸ் மேட்டரை பற்றி ஒரு இது கொண்டு வருவாங்க, தனிநபர் கொண்டு வர்றாரு, அவருக்கு பேர் என்னென்னா அட்ஜான்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி இன்கர்ட் இன் இந்தியா எக்ஸப்ட் வித் த சாங்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்லிமெண்ட்லேருந்து நிதி ஒதுக்காமல் நம்ம எடுக்க முடியாது. த மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் கேன் பி அமெண்டட். யார் அமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான் வந்து அமெண்ட் பண்ணும். சட்டத்தை கான்ஸ்டியூஷன் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வருது யாருன்னா பார்லிமெண்ட் தான். இன் அவர் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக் பிளானிங், எக்கனாமிக் பிளானிங் எங்கே இருக்கும் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து எக்கனாமிக் பிளானிங் இருக்கும். இந்த கேண்டிடேட் டு பிகம் தி மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா, ராஜ்யசபானா 30 வயசு இருக்கும், மினிமம் 30 வயசு. த யூனியன் பார்லிமெண்ட் கன்சிஸ் ஆஃப் யார்? பிரசிடெண்டும் இருப்பார், ராஜ்யசபாவில் மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ். ஸோ ஆல் ஆஃப் தி அபோ தான் கரெக்டான ஆன்சர். த ஏற்கனவே ரிப்பீட் ஆகுது. எ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலெக்டட் மெம்பர்ஸ் இந்தி லோக்சபா. லோக்சபாவில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 545. கான்ஸ்டியூஷன்ஸ் படி 552 பேர் இருக்கலாம், இப்போ வந்து 545 பேர் இருக்காங்க. ஸ்ட்ரென்த் வந்து 545. ஹவு மெனி ரீடிங்ஸ் தட் நான் மணி பில் ஹாவ் இன் ஈச் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்? நான் மணி பில்லாக இருந்துச்சுன்னா எத்தனை ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 ரீடிங்ஸ். 3 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். என்னென்னா 3ங்கிறது 3 தடவை படிப்பாங்க. By which bill does the government propose collections, collection a revenue of for a year? Enna bill appna financial bill. Option 2 the answer. The Indian parliament is competent to enact law on the state subject. State subject la vandu parliament vandu eppa vandu law pannalam appadina emergency period article 352 appa vandu Indian parliament vandu state subject la vandu sattam yetralam.
the presidents of india enjoys the emergency powers of மொத்தம் எத்தனை பவர் இருக்கு அப்படினா மூணு பவர் என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி ஃபினான்சியல் எமர்ஜென்சி மூணு எமர்ஜென்சிஸ் இருக்கும் ஆர்டிகல் 352 ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 358 இது மூணு எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட்ஸ் போடலாம் இதுவரையும் ஃபினான்சியல் எமர்ஜென்சிஸ் வந்து இந்தியாவில் போடவே இல்லை த இன்டர்வல் பிட்வீன் த டூ செக்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் என்னது சிக்ஸ் மந்த் ஸோ ரிப்பீட்டடாக த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலக்டட் பை தி பார்லிமெண்ட் எலக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான் கரெக்டான ஆன்சர் A bill referred to the joint sitting of the two houses of the parliament is required to pass by the yellow majority na simple majority irundha podum appdina paathirukom who is the constitutional head of the government of india nammaloada constitutional head yaar appdina president da nammaloada constitutional head who certifies a bill is a money bill in india yaar certify pannuva appadina speaker da solvar idu vandu money bill ah illaya appadina speaker decide pannuvar raj sabha is dissolved after dissolve avadu adu permanent house in case the president wishes to resign yaarukku vandu avaroda resignation letter kudupar president vandu resign pannuna avaroda resignation letter vandu vice president ta kudupar இதில் வந்து எதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் மூணுமே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி எஸ்டிமேட் கமிட்டி கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் மூணுமே வந்து என்னது அப்படின்னா ஃபினான்ஷியல் கமிட்டி தான் த ஸ்பீக்கர்ஸ் ஓட் இந்த லோக்சபா இஸ் கால் கேஸ்டிங் ஓட் ஸ்பீக்கர் வந்து ஓட்டு போடுறாரு அப்படின்னா கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டஸ் நாட் இன்க்ளூடு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் கேபினட் மினிஸ்டரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ இவங்கலாம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க இதில் யார் மினிஸ்டர் கிடையாதுன்னா கேபினட் செக்ரட்டரி வந்து மினிஸ்டர் கிடையாது அவரை யார் நாமினேட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்னா ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இதில் வந்து ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் கவர் தி என்டையர் லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் எட் தேர் மே பி அண்ட் ஐட்டம் நாட் மென்ஷன்ட் எனிவர் அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட் ரெண்டுலுமே வந்து இல்லாத லிஸ்ட்டில் இருக்கிறத யார் வந்து சட்டம் ஏற்றுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் இந்தியன் பார்லிமெண்ட்டோட ரொம்ப கரெக்ட் இதான ஃபியூச்சர்ஸ் எதுனா அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் நெவர் டிசால்வ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஹவு மெனி டைம்ஸ் த இந்தியன் ஹவு மெனி டைம்ஸ் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் சிக் ரீ எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹீஸ் போஸ்ட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட அவங்க போட்டி போடலாம் இதில் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை யார் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு போட்டு தான் வந்து எம்பி செலக்ட் பண்ணுறோம் பிரசிடெண்ட் யார் எலக்ட்ரல் காலேஜ் அவங்களே வந்து மறைமுக தேர்தல் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் யாருனா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸ்பீக்கரை யாருன்னா எலெக்டட் பை த லோக்சபா ஸோ ஆப்ஷன் வந்து ஃபோர் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் உள்ள மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க யார் யாரை யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம நியூஸ் பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்பாயின்மெண்ட் இஸ் நாட் மேட் பை த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபாவா ஸோ அங்கே உள்ள மெம்பர்ஸே செலக்ட் பண்ணிப்பாங்க Chief Justice of India, Chief of Air Staff, Chief of Army, அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் இது எல்லாமே வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹாஸ் ரீசன்ட்லி ரைஸ்டு தி சாரி சாரி இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா இது வந்து ஓல்டு கொஸ்டின் அதாவது பிரசிடென்ட்டோட சேலரினா வைஸ் பிரசிடென்ட் கவர்னரோட சேலரிலாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ வந்து பிரசிடென்ட்டோட சேலரி வந்து 5 லட்சம் வைஸ் பிரசிடென்ட் 4 லட்சம் அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2,80,000 சேலரி இது வந்து பழைய கொஸ்டின்ங்கிறனால இதில் வந்து ஆப்ஷன் ஒன்று தான் வந்து ஆன்சராக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்துக்காதீங்க இப்போ வந்து ரைஸ் பண்ண இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் பிரசிடென்ட்டோட சேலரி வந்து 5 லட்சம் வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டரோட மொத்த ஆட்சி காலம் எவ்வளோ அப்படின்னா 5 வருஷம் ஆனால் அவர் வந்து எப்போ வரையும் அவர் வந்து லோக்சபாவில் அவரோட மெஜாரிட்டி காட்டுறாரோ அது வரையும் வந்து அவங்க ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு 5 வருஷம் மட்டும் இல்லை மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியை காமிச்சாங்க அப்படின்னா அவங்களே வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கலாம் எக்ஸாம்பிள் நரேந்திர மோடி இப்போ அவர் வந்து நிறையா தொகுதியில் ஜெயிச்சு மறுபடியும் வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்து இப்போ ஒரு 7வது வருஷமாக இருந்துகிட்ருக்காங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் நோ கான்ஃபிடென்ட் மோஷன் ஸோ நோ கான்ஃபிடென்ட் மோஷன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணவே இல்லை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை இந்த நோ கான்ஃபிடென்ட் மோஷன்ஸ் வந்து எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஸோ ஏவும் டியும் தான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஏ அண்ட் டி லாஸ்ட் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர் ஹூ ஹெல்தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் தி
டூ கன்சிகூட்டிவ் டைம்ஸ். யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் ரெண்டு தடவை வந்து இவங்களில் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து ரெண்டு தடவை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. லாஸ்ட்டாக பிரசிடெண்டாக இருந்தது வெங்கையா நாயுடுக்கு முன்னாடி வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருந்தது யாருன்னா அமித் அன்சாரி. அவரும் வந்து ரெண்டு தடவை இருந்திருக்காரு. When there is a vacancy in the office of President and the Vice President at the same time, யார் இருப்பாங்க? Chief Justice. ஃபஸ்ட்டு Chief Justice இருந்தது யார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முகமத் ஹிதாயத்துல்லா. The Parliamentary Committee which scrutinizes the report of the Comptroller and Auditor General, CAG ஓட ரிப்போர்ட்டை யார் கொடுப்பாங்க அப்படின்னா Public Accounts Committee. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the Prime Minister of India is எலெக்டட்னு எல்லாம் போட்டுருவாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் சேர்ந்து அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் போய் நாங்கள் இவங்கள தான் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு பிரசிடென்ட்டை சொல்லுவாங்க. பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் பிரைம் மினிஸ்டர். விச் இஸ் நாட் அன் ஆல் இண்டியா சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து இஸ் நாட் அ ஆல் இண்டியா சர்வீஸ். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா ஹேஸ் டு அட்ரஸ் இஸ் ரெசினேஷன் லெட்டர், யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு. த பிரசிடென்டியல் ஆர்டினன்ஸ் கேன் ரிமைன் இன் ஃபோர்ஸ் 6 months, 6 மாதத்துக்கு வந்து பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் போட்டார் அப்படின்னா 6 மந்த்துக்கு வந்து ரிமைனிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு தி பார்லிமெண்ட், எத்தனை ஆங்கிலோ இந்தியனை நாமினேட் பண்ணுவாங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியனை வந்து நாமினேட் பண்ணுவார். ஹூ கேன் இனிஷியேட் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி சாரி இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட், பிரசிடென்ட் வந்து நம்ம வந்து தகுதி நீக்கம் பண்ணோம் அப்படின்னா 1/4 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. What can the president do if state fails to comply the with the directives of the central government? Central government oda ottu pogala appadina avanga enna pannalam appadina declare the breakdown of the constitutional emergency, constitutional machinery in the state and assume responsibility of the governance of the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சொல்கிற அந்த இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இந்த டிக்ளரேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி இன் அன் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு பை த பார்லிமெண்ட் வித்இன் த 2 மந்த்ஸ், 2 மாதத்துக்குள்ளே வந்து அந்த எமர்ஜென்சியை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கணும் பார்லிமெண்ட்டில். ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக வந்து சாரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் த யூனியன் லிஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், யூனியன் லிஸ்ட்டில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்லிமெண்ட் விஷயமாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா சாரி எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் மொத்தம் வந்து ஒரு 350 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 3 வீடியோவில் வந்து இந்த பார்லிமெண்ட் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதுலேருந்து NTPC கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினே டைரெக்டாக வராட்டியும் இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து CBT 1 வந்து 40 மார்க் கேட்பாங்க, CBT 2 வந்து 50 மார்க் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.